எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரி இரண்டாவது நாள் பிரசாதம் சுவாமிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டுக்காக அவல்ல ஒரு கேசரி பண்ண போறோம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஊற போட்டு அது ஒரு சுண்டல். அதுக்கப்புறம் சாதம் வந்து ஏதாவது ஒன்று மகா நைவேத்தியத்துக்கு பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ண போறோம் கலந்த சாதத்துல. இது மூணு தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவல் கேசரி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான திக்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலான சர்க்கரை தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒன்றுக்கு முக்கால் அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட போகிறோம், முந்திரி, திராட்சை. அதுக்கப்புறம் கலருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் கேசரி பவுடர் போடுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவலை இதுல வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட பொறுமையா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து அவல் வந்து ரோஸ்டட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சில சமயங்களில் காத்து போற போது நசுக்கு நசுக்குன்னு ஆயிடும். அதனால நமக்கு அது அந்த மாதிரி இருக்கிற போது கொஞ்சம் சரியா வராது. அதனால ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம இதை வந்து பொறுமையா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு நெய்யெல்லாம் விட வேண்டாம், வெறுனியே ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து அவல வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில ஓட்டிட போறோம். ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட போறோம். லேசா ஒரு 2 தடவை திருப்பி எடுத்தாலே போறோம். அந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ரவை மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண போறோம். பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கோட்ஸா இந்த மாதிரி ஓட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து நெய் விட்டுப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கேன். நம்ம எந்த கப்பில் அவுல் எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் வெந்நீர் வச்சிட்டோம்னா சூடாயிடும், சீக்கிரம் நமக்கு வேலையும் ஆயிடும். இப்போ இது லேசா சூடாகட்டும். ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கீழே வச்சிடலாம். இந்த அடுப்பில் வந்து நம்ம பேன் வச்சிடலாம். கொஞ்சமாக வந்து இதில் 1 ஸ்பூன் கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த ரவையை வந்து இந்த அவுல வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா ரவை பதத்துக்கு, இதை வந்து இதுல போட்டுக்கலாம். உங்களுக்கு கூடுதலா நெய் தேவை அப்படின்னா நீங்க 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் வந்து நெய் சக்கரை இது ரெண்டுமே அவளோட விருப்பம்தான். இப்படி நம்ம நெய்யில வந்து நல்லா இதை பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த வாசனையில இது அப்படியே பொரியற மாதிரி இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி லேசா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் தண்ணியும் நமக்கு சூடாயிடும். லைட்டா சிம்லேயே வச்சே நம்ம வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா அவல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப சீக்கிரமா குழஞ்சிரும். அதனால ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்துருக்கோம். இருந்தாலும் நெய்யில பொரிக்கிற போது இன்னும் வாசனை நல்லா இருக்கும். இப்ப நெய்யில வந்து நல்லா பொரிச்சு எடுத்து இந்த பக்கம் தண்ணியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொதிச்சு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து இதில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த மாதிரி க
கலர் பவுடர் வந்து கேசரி பவுடர் வந்து தண்ணியில கொஞ்சமா கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இதுலயே நம்ம பாசனைக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இப்ப நமக்கு எல்லாமே ஒட்டாம நல்லா வெந்துருக்கு. இப்ப இது மேல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட போறோம், சர்க்கரை போட போறோம். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்ப இது மேல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். பொறுமையா நம்ம அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்படியும் நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ஒட்டாது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். நார்மல் கடாயா இருக்குன்னா கொஞ்சம் அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். ஏன்னா அவல் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து அடியில ஒட்டிடும், ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கட்டி கட்டியா ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து கலரும் போது நமக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிடும். இப்ப நமக்கு குயிக்கா ரெடி ஆயிடுச்சேன். ஆபீஸ் போயிட்டு வரவளுக்கு ரொம்ப ஈஸியா டக்குன்னு நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னா கூட இந்த மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்க ஒரு ஒரு கரண்டி கொடுத்தா கூட 4 பேருக்கு தாராளமா கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு சொல்றேன், பெரியவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு சின்ன சட்னி கரண்டியால மீடியம் சைஸ்ல கொடுத்தா கூட 4-5 பேருக்கு கொடுக்கலாம். இது மேல நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துற வேண்டியதுதான். சூப்பரா சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. அதுவும் இந்த பக்கம் வெந்நீர் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடும். பச்சை தண்ணி விடுறதை விட வெந்நீர் விடும்போது சீக்கிரம் வந்துடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சுண்டல் பண்ண போறோம். இப்ப அடுத்தது வந்து அடுப்புல ஒரு பாண்டிலி வச்சாச்சு. அடுத்தது பட்டாணி சுண்டல் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம். நான் வந்து காரத்துக்கு கறிப்பொடி போட்டு பண்ண போறேன், தேங்காய் போட போறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், இது காயட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். இதுல வாசனைக்கு கொஞ்சமா வந்து பெருங்காய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி போட்டிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. பட்டாணிய வந்து நல்லா காத்தால 7 மணிக்கே நான் வந்து நல்லா ஊற போட்டுட்டு குக்கர்ல வந்து நல்ல ஒரு 4-5 விசில் கிட்ட சாயங்காலம் 4 மணிக்கு விசில் விட்டு எடுத்திருக்கேன். சில சமயங்கள் பட்டாணி வந்து நறுக்கு நறுக்குன்னு சரியா வேகறது இல்லை, அதனால காத்தாலே ஊற போட்டுடுங்க. இப்ப இதுல பட்டாணியை சேர்த்துடலாம். உப்பு போட்டே ஊற வச்சுட்டேன். உப்பு போட்டே ஊற வைக்கிற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அளவுக்கு 1/2 உப்பு இருந்தா கூட அதிகமான உப்பு தெரியாம ரொம்ப கரெக்டான பக்குவத்துல ஊறும் போதே உள்ளுக்குள்ள சேர்ந்து நல்லா ஊறிடும். அதனால எப்பவுமே சுண்டலுக்கு நம்ம எது ஊற வச்சாலுமே அதோட சேர்த்து உப்பு சேர்த்தே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன சொல்றது, பட்டாணி போடும் போது பாத்தீங்கன்னா மாங்காய் தேங்காய் பட்டாணி போட்டு சுண்டல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. உங்களுக்கு இப்ப மாங்காய் கிடைக்கிறதான்னு தெரியல, கிடைச்சது அப்படின்னா நீங்க மாங்காயை கூட கொஞ்சம் துருவிட்டு சேர்க்கிற போது லேசான ஒரு புளிப்பு இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். சில பேர் கேரட் கூட போட்டுப்பா. இதுக்கு வந்து நான் என்ன சேர்க்க போறேன்னா கறிப்பொடி தான் போட போறேன். காரத்துக்கு மிளகாயெல்லாம் தளிச்சு போட்ட போறது இல்ல. இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் கிட்ட கறிப்பொடி போட்டுக்கலாம். கறிப்பொடி எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா, பெருங்காயம் இது எல்லாமே வந்து காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய். நீங்க சாமி நைவேத்தியத்துக்கு பண்ற போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணின கறிப்பொடிய நம்ம சாப்பிட்ட மிச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால நீங்க வந்து அதை எடுக்காதீங்க. கொஞ்சமா அன்னன்னைக்கு தேவைக்கேற்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு 2 மிளகாய், கொஞ்சம் கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயம். இதை வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு லேசா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ற போது அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா சுவாமிக்கு பண்ணிக்கலாம். இப்ப இதோட அடுப்பு வந்து சிம்ல இருக்கட்டும். தேங்காயை இதோட சேர்த்துருவோம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நாளை வதக்க வேண்டாம், அதோட ஸ்வீட் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலா தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம்.
தேங்காய் போட்டுட்டு லேசா பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நாழி வந்து பரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்ல வந்து அதோட ஸ்வீட் எல்லாம் வந்து எடுத்துரும். நம்ம எப்படியும் பண்ணிட்டு உடனே எல்லாத்தையும் நேவத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க தானே போறோம், அதனால வந்து நமக்கு ஒண்ணும் அதுக்குள்ள வீணா போகாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திட போறோம். பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுத்து. அடுத்தது தேங்காய் சாதம் தான் பண்ண போறோம். இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் தான் பண்ண போறோம். அடுப்புல வந்து ஒரு பாண்டிலி வச்சாச்சு, கொஞ்சம் அடிகனமான பாண்டிலி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கலாம். தேங்காய் சாதம் இதுல வந்து எப்பவுமே வந்து வெள்ளையா இருக்கணும் பாக்குறதுக்கு. எண்ணெயும் விடும்போது பாத்தீங்கன்னா நீங்க பேன்ல பண்ணாலும் சரி, நான் ஸ்டிக் பேன்ல பண்ணும்போது ஒட்டாது. இந்த மாதிரி நார்மல் கடாயில பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து எண்ணெயை விட்டீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சாதத்தை பரட்டி எடுக்கிற போது ஒட்டாம வரும். நீங்க நான் வந்து நார்மல் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில பேருக்கு தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சு கொட்டிங்கன்னா பிடிக்கும், தேங்காய் எண்ணெயோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெயிலே கூட தாளிச்சு கொட்டிக்கலாம் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் விட்டுருக்கேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஒட்டாம சாதம் வரும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி பாத்திரத்துல வந்து ஒட்டிடும். இப்ப இதுல கடுகு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு கடுகு வந்து வெடிச்சிருக்கு. அடுத்தது கடலை பருப்பு போட்டுக்க போறோம், உளுத்தம் பருப்பு போட்டுக்க போறோம். கடலை பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் இது செவந்ததுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். வாசனைக்கு இதுலயே பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை. இப்ப நம்ம இதெல்லாம் வறுத்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த மாதிரி 1 கப் அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாதம் ஸ்டீம் போன உடனேவே வந்து உடனே எடுத்து ஆற வச்சுட்டு, ஆற வைக்கிற போது நீங்க நார்மல் ஆயில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா விட்டு சாதத்தை ஆறும் போதே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெயை விட்டு ஆற வச்சிட்டீங்கன்னா சாதம் வந்து உதிர உதிர ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காம இருக்கும். இப்போ அதுக்கு வந்து 1 மூடி தேங்காய், ஒரு தேங்காயில பாதி அளவுக்கு 1 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி வெள்ளையா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தேங்காயை இதுல சேர்த்துடலாம். இந்த 100 கிராம் அரிசிக்கு 1 கப் சொன்னியா, அதுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். எப்பவுமே தேங்காய் சாதம் பண்ணும்போது நான் ஏற்கனவே 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன், தேங்காய் சாதம் காத்தால பண்ற சாதம் ராத்திரி வரைக்கும் வீணா போகாம இருக்கணும் அப்படின்னா சாதத்துல உப்பு போடக்கூடாது. தேங்காயிலே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இந்த தேங்காய் வதக்குற போதே போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்காயும் வந்து தீஞ்சு போகாம அதே கலர்ல இருக்கும், அதே சமயத்துல சீக்கிரம் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அரிசியும் வந்து நம்ம கம்மியா தான் சாதம் எடுத்திருக்கோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கிட்ட நம்ம பொறுமையா வதக்கிக்கணும். அடுப்பை வந்து ஃபிளேம் ரொம்ப கம்மியா இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். அதே சமயத்துல தேங்காயோட ஈரப்பதமும் அதிகம் போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு தேங்காயை வதக்குற போது சாதம் வந்து காத்தாலேருந்து சாயங்காலம் ஆஃபீஸ் கொண்டு போறவளா இருந்தா கூட இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா சீக்கிரம் வீணா போகாம இருக்கும். இப்ப உங்களுக்கு பாக்குற போது தெரியும் அதோட ஈரப்பதம் மாறாம கலர் மாறாமலும் அப்படியே இருக்கு. இப்ப இந்த சாதத்தை வந்து இதுல சேர்த்துடலாம். பொறுமையா சாதத்தோட சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அடுப்புலயே இருக்கட்டும், அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும், அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். இந்த ஃபிளேம் கம்மியான ஃபிளேம்ல சாதமும் தேங்காயும் சேர்ந்து அடுப்புல வச்சே நம்ம திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட பரட்டி பரட்டி விடும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணா கூட உங்க சாய்ஸ் தான், நீங்க போட்டுக்கலாம். பொறுமையா வந்து ஃபுல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்
கொஞ்சம் கூட கலர் மாறாம ரொம்ப நல்லா கரெக்டா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது நாள் பிரசாதம் என்ன பண்ணியிருக்கோம் சாமிக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.